குட் மார்னிங் ஆல். என் பேர் வந்து பரத். நான் தர்மபுரியிலேருந்து வரேன். நான் வந்து 2021 அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். நான் இங்கே அகாடமிக்கு வந்து அக்டோபர் 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வந்து என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் டிகிரியான ஏஎஃப்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2021 வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபைனல் அலாட்மெண்ட்டில் 1.2 மார்க்ஸில் நான் மிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கான ஃபீல்டு இது இல்லை, நான் வந்து ஜென்ரல் பேங்கிங் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஜென்ரல் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2023 எனக்கு அந்தளவு சிறப்பாக அமையலை. ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணேன், பட் மெயின்ஸ் வந்து எனக்கு எல்லாமே மார்ஜினில் போச்சு. எல்லாமே ஒரு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அந்த மாதிரியே மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 2024 இப்போ தான் வந்து எனக்கு கனரா பேங்க் கிளியர் ஆகிருக்கு. கனரா பேங்க் மட்டும் கிடையாது, எனக்கு ஜனவரி 1 RRBPO வந்து 0.28 ஃபைனல் அலாட்மெண்ட் மிஸ் ஆச்சு. RRB கிளர்க் வந்து 0.69 எனக்கு ரிசர்வ்லிஸ்ட்டில் இருக்குது. IDBI ஜாம் கிளியர் பண்ணியிருக்கேன், அப்புறம் IDBI எக்ஸிக்யூட்டிவ் கிளியர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு நான் நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா வந்து பெரிய ஃபேமிலிலாம் நாங்கள் கிடையாது. எங்கள் அப்பா வந்து 4 மாடு பால் கறந்து தான் என்னை படிக்க வச்சார். இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. ஒரு ஃபார்மரோட சன்னாக இருந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு இல்லை, முன்னாடியெல்லாம் மோட்டிவேட் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு எல்லாம் இதாக தான் பேசுவாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து கரேஜாக ஃபேஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் மட்டும் நம்ம நோக்கி போராடிட்டே இருக்கணும். நான் இங்கே இடத்துக்கு வரேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். 2 பேர் வந்து இங்கே TNPSC ஜாயின் பண்ணாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்களே அப்படின்றத நினச்சி தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன் பேங்கிங்க்கு. ஸோ இங்கே வரதுக்கு காரணமாக அந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மெயின்ஸை வந்து யாரும் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக இது என்னோடய 5th இன்டர்வியூ. நான் 5th இன்டர்வியூ வரைக்குமே எல்லாத்துக்குமே வந்து நான் மார்க் இன்டர்வியூங்க தான் அட்டன் பண்ணேன். எல்லாமே நான் ஃபஸ்ட்டு அந்த பே பண்ண 10,000 ருபீஸில் தான் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எவ்வளோ நான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் பே பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த சுகேஷ் சாருக்கு தேங்க்யூ, அப்புறம் ராஜா சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஹானர் பண்ணுறதை விட எங்கள் அப்பாவுக்கு தான் அது போய் சேரும். எனக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு 30 மந்த்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் தான். அவருக்கு வந்து இது 24 இயர்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன். எனக்கு இந்த April 23 வந்து 24 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி நான் இந்த ஸ்டேஜை வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். எங்கள் பையனை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த நிறுவனத்தின் எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நாங்கள் வந்து சாதாரண ஃபேமிலியில் தான் வந்திருக்கோம். எங்கள் சொந்தக்காரன் கூட எங்களை மதிக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி அவனே வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸரோட அப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இது வந்து இதுதான் எனக்கு பெருமை, வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் இது மட்டும்தான் எனக்கு போகுது, வேறு எதுவும் தேவையில்லை, இது மட்டும் போகுது எனக்கு. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்